அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் அல்லாஹுக்கு செய்கின்ற நன்றிகளில் மிக முக்கியமானது எது தெரியுமா? அவனுக்கு மிக விருப்பமான அமலின் மூலம் அவனை வணங்குவது, அதுதான் தொழுகை. அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் தொழுகைகளையும் நடுத்தொழுகையையும் பேணிக்கொள்ளுங்கள். அல்லாஹுக்காக பணிந்தவர்களாக நின்று கொள்ளுங்கள். நண்பர்களே, நாம் எவ்வாறு தொழ வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் தொழுவதற்கு முன்னால் சில முக்கியமான விடயங்களை செய்து கொள்ள வேண்டும். அதுதான், நாம் உளவு செய்ய வேண்டும், தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், சுத்தமான ஒரு இடத்தில் நின்று கொள்ள வேண்டும், கிபிலாவை முன்னோக்க வேண்டும். அதற்கு பிறகு என் உள்ளத்தினால் மனதினால் தொழுகிறேன் என்கிற எண்ணத்தோடு என்னுடைய இரண்டு கைகளையும் இரண்டு காதுகளின் அளவில் உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூறுவேன். பிறகு இடது கையின் மீது வலது கையை வைத்து நெஞ்சிலே கைகளை கட்டிக்கொள்வேன். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவேன். பிறகு குர்ஆனில் ஏதேனும் சில வசனங்களை சூராக்களை ஓதிக்கொள்வேன். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்குவுக்கு செல்வேன். ருக்குவிலே சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்ற வார்த்தையை மூன்று முறை கூறுவேன். பிறகு ருக்குவிலிருந்து நிலைக்கு வருவேன். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா வலக்கல் ஹம்த் என்று கூறிக்கொள்வேன். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி சுஜூது செய்வேன். சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அலா என்ற வார்த்தையை மூன்று முறை கூறிக்கொள்வேன். பிறகு தக்பீர் கூறியவனாக சுஜூதிலே இருந்து எழுந்து உட்காருவேன். ரப்பி க்ஃபிர்லி வர்ஹம்னி வஆஃபினி வர்ஸுக்னி என்ற வார்த்தையை கூறுவேன். பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக அல்லாஹு அக்பர் என்று கூறி சுஜூதுக்கு செல்வேன். சுஜூதிலே மூன்று முறை சுப்ஹான ரப்பியல் அலா என்ற வார்த்தையை கூறுவேன். பிறகு இரண்டாவது ரக்அத்துக்காக எழும்புவேன். முதல் ரக்காத்தில் எதையெல்லாம் செய்தேனோ அதையே இரண்டாவது ரக்காத்திலும் பூரணமாக செய்வேன். இரண்டாவது ரக்காத்தில் இரண்டாவது சுஜூதுக்கு பிறகு உட்காருவேன். தஷஹுத் எனும் அத்தஹியாத்தை முடியும் வரையிலே ஓதுவேன். பிறகு வலது பக்கமாக திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் கொடுப்பேன். இடது பக்கமாக திரும்பி அதே போன்று சலாம் கொடுப்பேன். நான் தொழுகிற தொழுகை மகரிபு போன்று மூன்று ரக்அத்துக்களுடைய தொழுகையாக இருந்தால், முதலாவது தஷஹுதுக்கு பிறகு தஹியாத்துக்கு பிறகு மூன்றாவது ரக்அத்துக்காக எழும்புவேன். மூன்றாவது ரக்அத்திலே ஃபாத்திஹா சூராவை மாத்திரம் ஓதுவேன். பிறகு ருக்கூ செய்வேன், சுஜூது செய்வேன். கடைசி அத்தஹியாத்திற்காக உட்காருவேன். நாம் தொழுகை நான்கு ரக்அத்து தொழுகையாக இருந்தால், இஷா தொழுகையை போன்று நான்காவது ரக்காத்துக்காக எழும்புவேன். மூன்றாவது ரக்காத்தில் உட்கார மாட்டேன். நான்காவது ரக்காத்தை முடித்ததற்கு பிறகு உட்கார்ந்து தஷஹுதை அத்தஹியாத்தை முழுமையாக ஓதுவேன். பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று கூறியவனாக என் வலப்பக்கம் திரும்பி சலாம் கொடுப்பேன். அதே போன்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா என்று கூறி
இடது பக்கம் திரும்பி சலாம் கொடுப்பேன். இவ்வாறு நாம் செய்துவிட்டோம் என்றால் தொழுகையை அதற்குரிய சரியான முறையில் நாம் நிறைவேற்றியவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹு தஆலா எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.